ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை காலை பொழுதிலே இன்னும் ஒரு விசை கூட அண்ணனூர் இந்திய தேவ சபை சார்பாக வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 17:7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 17:7 வசனம், உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று வலது கரத்தினால் தப்பிவித்து ரட்சிக்கிறவரே அதிசயமான கிருபையை ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டாராம்? ஒரு அற்புதமான வார்த்தையை தேவன் தாவீதின் மூலமாய் கொடுத்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரா? அவரை நம்புகிறவர்களை விரோதிக்கிறவர்களிடத்திலிருந்து தப்புவிக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். லேலுயா ஸ்தோத்திர கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு விரோதமான நபர்கள் முன்னிலையிலே நாம் தாழ்ந்து போவது நமக்கு வெட்கத்தை உண்டு. விரோதிக்கிறவர்கள் பல விதத்திலே நமக்கு எதை செய்யறாங்க? கண்ணிகளை வைக்கிறார்கள். நம்மை வீழ்த்தும்படியாய், நம்மை அழிக்கும்படியாய், நம்மை தாழ்ந்து போக பண்ணும்படியாய், இல்லாமல் போக பண்ணும்படியாய், நம்முடைய குடும்பங்களை அழித்து விடும்படியாய் பல காரியங்களை நம்மை விரோதிக்கிறவர்கள். ஸ்தோத்திர விரோதியாய் ஒருவன் பிறப்பதில்லை. ஏற்கனவே நண்பனாய் இருந்தவன் தான் பிற்காலங்களில் என்ன செய்யறான்? விரோதியாய் மாற்றப்படுகிறான். பாருங்க, அவங்க எப்ப நமக்கு விரோதியா மாறினாங்களே சொல்ல முடியாது. ஸ்தோத்திர கர்த்தருடைய நாம உயர்த்தப்படுவதாக. யார் எப்பொழுது நம்மை பகைக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. எதற்காக விரோதியா மாறுறாங்க அதுவும் நமக்கு சில நேரங்கள் தெரியும், சில நேரங்களில் தெரியாமலே போய்விடும். தாவீதுடைய வாழ்க்கையில பாடின தாவீது அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். என்ன அப்படின்னா, அதிகமாய் அனுபவித்தவன். ஸ்தோத்திரம். திடீர் திடீர்னு அவனுக்கு விரோதமா எழும்பியிருந்தாங்க பாருங்க. உயிர் தோழர்கள் விரோதமா எழும்பியிருந்தாங்க. யாருக்கு நன்மை செய்தான்? குறிப்பா பாத்தீங்கன்னா அவன் மாமா சவுல் தான் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு விரோதி. என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், அந்த சவுல் காய்மகார ஆவியினாலே அவன் அலக்கழிக்கப்படும் போதெல்லாம் சுரமண்டல வாசித்து விடுதலை வாங்கி கொடுத்தவர் இந்த தாவீது. கோலியாத்தை எதிர்க்க முடியாமல் நின்ற போது அந்த கோலியாத்தை எதிர்த்து வெற்றி கொண்டவன் இந்த தாவீது. ஆனா இந்த தாவீதை கொன்றே போடுவேன் என்று சொல்லி அவன் கங்கணம் கட்டிக்கிட்டு வருவான். அதுதான் 91 சங்கீதத்தில் அங்கு மோசே விதமா இருந்தான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு பாழாக்கு கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பார். நம்மை விரோதிக்கிறவிடத்திலிருந்து நம்மை தப்புவிக்கிறவர். நமக்கு இவனுக்கு விரோதி யாரு அப்படின்னா சவுல் தான். எப்படியாவது கொண்டு போடுவேன். இந்த தாவீது நிமித்த தன் மகனாகிய யோனத்தானே கொலை செய்ய பார்த்தவன் இந்த சவுல். ஸ்தோத்திரம். அதனால ஒவ்வொரு காலகட்டத்திலும் தாவீதை கட்ட தப்புவித்துக் கொண்டே வருகிறார். ஒரு நாளிலே ஒரு கண்ணி வச்சான். சீப்பு ஊரார் போய் 1 சாமுவேல் 23 அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, தாவீது எங்க ஏரியாவில தயா இருக்கான், நீங்க வந்து என்ன செய்யுங்க, அவனை பிடிச்சிட்டு போகணும்னு சொன்னேன். உடனே சவுல் சொல்லுகிறான், நீங்க விசாரித்து அவன் இருக்கிற இடம்லாம் பார்த்து தெளிவா சொல்லுங்க, நான் நினைச்சிறேன் வந்து நினைச்சிறேன் அவனை கொன்று போடுகிறேன் என்று சொன்னான். அதே போல அவர்கள் சொன்னார்கள். அங்க 1 சாமுவேல் 23:26 இருந்து வாசிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம், சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் அவனுடைய அந்த பக்கத்திலும் பிடிக்கத்தக்கதாய் வளைத்துக் கொண்டார்கள். ஒருவேளை இன்றைக்கு சூழல் அப்படி இருக்கலாம், நான் மாட்டிக்கிடுவேன் நினைக்கிறேன் பாஸ்டர், எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் ஜெயித்துருவாங்க போல தெரிகிறது, எனக்கு விரோதமாய் அவங்க கண்ணி வச்சிருக்காங்க, அந்த கண்ணியில நான் சிக்கிக் கொள்வன் போல, என்னுடைய நிலைமையை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு, தப்பிப்பதற்கு வழியே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சோதரன் வேதனுடைய கண்ணிக்கு நம்ம என்ன செய்ய தப்புவிக்கிறவர். அங்க சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்ல, கண்ணி தெரித்தது நாங்கள் தப்புவிக்கப்பட்டோம். ஒரு அயலே சொன்னாலேயா, கர்த்தர் பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால், உயிரோட நம்ம என்ன செய்யிருப்பாங்க, விழுங்கி இருப்பார்கள் என்று சொல்லி ஸ்தோத்திர சங்கீதம் 124 இருந்து நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, அதை நான் படித்து கண்டுபிடித்து கொள்ளலாம். அதே போல தாவீது நிலைமை பிடித்துக் கொள்ளத்தக்கதாய், அவன் வச்ச கண்ணில தாவீது மாட்டிக்கொண்டான். ஆனால் இயேசு ஜீவிக்கிறவர். கரவத்தோர் அறையிலே சொல்லுவோமா, கர்த்தர் ஜீவிக்கிறவர். அவர் என்ன செய்தார் அப்படின்னா, வாசிங்க அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, அப்போது ஒரு ஆள் வந்து
நம்மை தப்புவிக்கிற தேவன் நம்மை தப்புவித்து நடத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you.